சென்னையில் பைக் ரேஸ் ஓட்ட அலுவலகத்தில் பெர்மிஷன் கொடுக்காததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாயை பற்றி தகாத வார்த்தைகளால் பேசியதால் தனியார் நிறுவன ஊழியரை பட்டப்பகலிலேயே ஓட ஓட விரட்டி குத்தி கொலை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியது. வேலைக்கு போய்விட்டு சாயங்காலம் வர்றேன்னு சொல்லிட்டு போனவர் வரும்போது பிணமாக வருவார் என வீட்டில் இருந்த மனைவியும் ஒன்றரை வயது குழந்தையும் கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அழகாக இருந்த குடும்பத்தில் விழுந்த இடிதான் இந்த கொலை. யாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த விவேக் என்ற இளைஞர் தனியார் நெட்வொர்க் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். தேவப்பிரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட விவேக்கிற்கு ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. வழக்கம் போல வெள்ளிக்கிழமை காலை பணிக்கு வந்த விவேக்கை அலுவலகத்திற்குள்ளேயே வைத்து 5 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் குத்தியுள்ளது. அந்த கும்பலிடம் இருந்து தப்பிக்க ரத்தம் சொட்ட சொட்ட மாடிப்படியில் இருந்து கீழே தப்பி ஓடி வர அதிகப்படியான ரத்தம் வெளியேறிய நிலையில் மயங்கி விழுந்த விவேக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விவேக்கின் அலறல் சத்தம் கேட்டு நண்பர்களான அருண் அகஸ்தியன் ஆகிய இருவரும் தடுக்க சென்ற நிலையில் அவர்களையும் கொலை செய்ய முயற்சித்திருக்கிறது அந்த கும்பல். இதற்கிடையில் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை கும்பலை சுற்றி வளைத்தனர். கொலை செய்துவிட்டு இந்த மாடியில் இருந்து பக்கத்து மாடிக்கு தப்பிச் சென்று பதுங்கிக் கொண்ட கொலை கும்பலை போலீசார் பெரும் பாடுபட்டு கைது செய்தனர். விசாரணையில் கைதான 5 பேரில் சந்தோஷ் என்பவன்தான் கொலைக்கு மூளை என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த நிறுவனத்தில் விவேக்கிற்கு கீழே வேலை செய்து வந்த சந்தோஷ் மாலை நேரங்களில் நண்பர்களோடு சேர்ந்து பைக் ரேஸில் ஈடுபடுவது வழக்கமா. ஒரு நாள் ரேஸிற்கு போவதற்காக சீக்கிரமே கிளம்ப வேண்டும் என விவேக்கிடம் பெர்மிஷன் கேட்டிருக்கிறான் சந்தோஷ். ஆனால் வேலையை முடிக்காததால் பெர்மிஷனுக்கு வாய்ப்பில்லை என விவேக்கும் மறுத்திருக்கிறார். கஞ்சா மற்றும் போதை மாத்திரை பழக்கத்திற்கு அடிமையான சந்தோஷ் பெர்மிஷன் கிடைக்காத ஆத்திரத்தில் விவேக்கை வசைப்பாடியிருக்கிறான். பதிலுக்கு வசைப்பாடிய விவேக் ஆத்திரத்தில் சந்தோஷின் தாயையும் தகாத வார்த்தை சொல்லி திட்டியிருக்கிறார். இதனையடுத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. தனக்கு கீழ் வேலை செய்யும் நபர் தன்னையே எதிர்த்து பேசுகிறார் என நினைத்த விவேக்கும் சந்தோஷ் பற்றி நிறுவன மேலிடத்திற்கு சொல்லவே அவரை வேறொரு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்துள்ளனர். இதனை மனதில் வைத்து கொண்டிருந்த சந்தோஷ் விவேக்கிற்கு கட்டம் கட்டி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று விவேக் பணிக்கு வந்ததும் கையில் இருந்த கத்தியால் கழுத்திலேயே குத்தி ஓட ஓட விரட்டி இருக்கிறார். நொடி நேர ஆத்திரத்தில் வாய் தகராறாக இருந்து வந்த பிரச்சனை கொலையில் முடிந்திருக்கிறது. விவேக் கொலை செய்யப்பட்ட தகவலை கேட்டதும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் எல்லாம் சம்பவ இடத்திற்கு வந்து உருண்டு புரண்டு அழுதனர். விவேக்கின் இழப்பை தாங்க முடியாமல் அவர்கள் ஆளுக்கொரு பக்கம் வயிற்றிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு கதறினர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.